ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ் குக்கிஃபை சேனல். இன்றைக்கி உடம்புக்கு சக்தியை கொடுக்கும் மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு கார கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இந்த அரிசியில் விட்டமின் B12, விட்டமின் B6, இரும்பு சத்து, நார் சத்து, சிங்க் அதிக அளவில் உள்ளது. இந்த அரிசியை டயபெட்டிஸ் உள்ளவங்க சாப்பிட்லாம், நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க சாப்பிட்லாம், கேன்சர் வரதையும் தடுக்கும் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி. இதில் கொழுக்கட்டை செய்து நாமும் சாப்பிட்லாம் வாங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரை டம்ளர் இட்லி அரிசி, ஒரு டம்ளர் மாப்பிள்ளை சம்பா அரிசி சுத்தம் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மிக்சியில் கொரகொரப்பு அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக வேண்டாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், கடலெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 கட் பண்ணதை சேர்த்துக்குங்க. வரமிளகாய் 2 கட் பண்ணதை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை இஞ்சி 1 இன்ச்சு சீவனதை சேர்த்துக்குங்க. நல்லா கலக்கி விடுங்க. 1 கைப்பிடி தேங்காய் துருவினதை சேர்த்துக்குங்க. 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை பொடியை கட் பண்ண சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொரகொரப்பு அரைச்ச மாவு சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு சேர்த்துக்குங்க. அந்த தண்ணி சுன்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க. டேஸ்ட்டுக்கு 1 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கொழுக்கட்டை பதம் வர வரைக்கும் கலக்கி விடுங்க. கொழுக்கட்டை பதம் வந்த பிறகு பிடிச்சு பாருங்கள், கொழுக்கட்டை வரணும். அப்புறம் 1 இட்லி பாத்திரத்தில் தட்டு வச்சு வேக வைங்க. 10 நிமிஷம் வேக வைங்க. இப்போ சூப்பரான சுவையான சூடான கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் செய்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.